வணக்கம், விஜயகுமார், ஜிவிஆர் சேனல். இன்றைக்கி பூண்டு என்கிட்ட இருக்கும் ஸ்டாக்கோட விலை நிலவரங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பூண்டு வந்து நேரத்தோடு எனக்கு ஸ்டாக் கரெக்டாக நேரத்துக்கு வர்றது இல்லை. முன்ன பின்ன லேட்டாக தான் எனக்கு ஸ்டாக்கு டெலிவரி ஆகிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கும் நான் நேரத்தோட விலைகள் நிலவரங்களை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. ஓகே, இந்த ப்ராப்ளம்லாம் இப்போ கொரோனா ப்ராப்ளம் சரியாகி டிரான்ஸ்போர்ட்லாம் சரியான பின்னாடி உங்களுக்கு நேரத்தோடு நான் விலை பூண்டோட விலை நிலவரங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஓகே, நான் எனக்கு இன்றைக்கி தான் ஸ்டாக் வந்தது காலையில். அதனால் இன்றைக்கி 27/2020 இன்றைக்கி என்கிட்ட இருக்கும் பூண்டோட விலை நிலவரங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதோட இன்றைக்கி மகாராஷ்டிரா நாசிக்கில் ஆனியன் இன்றைக்கு தேதிக்கு 27/2020 இன்றைக்கி என்ன நிலவரங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் உங்களோட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் வர ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. நான் போகிற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வியாபாரம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். இது எல்லா வகையிலும் உங்களுக்கு ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளப்பூடு வியாபாரத்தை பொறுத்தளவு இதோட விலை நிலவரத்தையும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கிலோவுக்கு 20 ரூபா வரைக்கும் விலை கூடியிருக்கு அப்படின் மாதிரி போன வாரம் ஷேர் பண்ணியிருந்தேன். அது இந்த வாரம் அப்படி தான் விலையும் கூட தான் போயிட்டுருக்கு. இது எம்பி நீமச்சி மண்டியிலேயே நல்ல மேக்சிமம் சைஸு வெள்ளப்பூடு வந்து 100 லிருந்து 110 வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. அதனால் இங்கேயும் இந்த நிலவரங்கள் அந்த விலையை ஒட்டி தான் இங்கேயும் விலைகள் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டில் வந்து எங்கிட்ட இருக்க பாம் பூடில் வந்து மூணு சைஸில் இருக்குது. பாம் பூடு வந்து 110க்கு ஒரு ரேட்டில் ஒன்று இருக்குது, 120ல் ஒரு விலையாக இருக்குது. பாம் பூடிலே பெருவெட்டு வாங்கினீங்கன்னா 130 அந்த மாதிரி விலையிலையும் இருக்குது. அதே நேரம் இமாச்சல் பூடில் வந்து டபுள்யூ இருக்குது, இமாச்சல் டபுள்யூ வந்து 135 பை 30 கிலோ பை. இமாச்சல் வந்து ட்ரிபிள்யே இருக்குது, ட்ரிபிள்யே பை 30 கிலோ, ரேட்டு வந்து 145 விலை. இமாச்சல் 4A 160 விலையாக போயிட்டுருக்கு. அதிலே ரசப்பூடு வந்து 80 ரூபா விலையாக போயிட்டுருக்கு. இந்த எங்கிட்ட இருக்கும் பூண்டோட விலை நிலவரங்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அதாவது பாம்பூடில் அந்த கேரளாவுக்கு அனுப்புகிற குவாலிட்டி மூணு ஐட்டம் இருக்குது, இமாச்சல் பூட்லேயும் 3 ஐட்டம் இருக்குது, ரசப்பூட்லேயும் 80 ரூபாய்க்கு உள்ள ஐட்டம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த விலை நில இந்த பூடு வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த வீடியோவில் சொல்லும் விலை நிலவரங்கள் வந்து இது என்னிடத்துக்குள்ள விலை, அதாவது தேனியில் வைத்து இந்த விலை. இதற்கு மேற்கொண்டு உங்களுக்கு கூடுதலாக டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது அப்படிங்கிறதும் வியாபாரிகள் கவனத்தில் கொள்ளவும். இந்த விலை நிலவரம் நிரந்தரம் கிடையாது, தினம் தினம் மாறக்கூடியது என்பதையும் வியாபாரிகள் கவனத்தில் கொள்ளவும். இந்த விலைக்கு என்கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நான் இந்த விலைக்கு சேல் பண்ணிகிட்ருப்பேன். இதுக்கடுத்து ஸ்டாக் வர்றப்போ விலை கூடும் செய்யலாம், குறையும் செய்யலாம், அது ஸ்டாக் வர்றதை பொறுத்து. ஓகே ஓகே, இதிலேயே நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகம் பேர் சீடு பூடு பெட்டி பூடு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பெட்டி பூடு தற்சமயம் எங்கள்கிட்ட ஸ்டாக்கு கிடையாது, அதனால் பெட்டி பூடு விலை நிலவரங்களும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியல. ஓகே, இதுக்கு அடுத்து ஆனியன் மகாராஷ்டிரா நாசிக்கில் வைத்து ஆனியன் விலை நிலவரம் இப்போ என்னவா போயிட்டுருக்கு, இன்றைக்கி 27/2020 இன்றைக்கி என்ன விலை போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது ஆனியன் டைப், ஆனியன் சைஸ் வந்து 40 எம்எம்க்கு மேலே உள்ளது, 50 கிலோ பை. மெஸ் பேக் வலைப்பையில் வாங்கினீங்கன்னா 50 கிலோ பை 8 ரூபா விலையாக போயிட்டுருக்கு. அதே 40 எம்எம்க்கு உள்ளது 50 கிலோ பை, சணல் பையில் வாங்கினீங்கன்னா 8 ரூபா 35 பைசா விலையாக போயிட்டுருக்கு. இதே ஆனியன் வந்து 45 எம்எம்க்கு மேலே உள்ளது 50 கிலோ பை, வலைப்பையில் வாங்கினீங்கன்னா 8 ரூபா 55 பைசா விலையாக போயிட்டுருக்கு. அந்த 45 எம்எம் அதுக்கு மேலே உள்ள சைஸு, அதே சணல் பையில் வாங்கினீங்கன்னா 8 ரூபா 90 பைசா விலையாக போயிட்டுருக்கு. அதிலேயே இப்போது ஆனியன் வந்து 55 எம்எம்க்கு மேலே உள்ளது 50 கிலோ பை, அது மெஸ் பேக் வலை பையில் வாங்கினீங்கன்னா 9 ரூபா 65 பைசா விலையாகவும், அதே சணல் பையில் வாங்கினீங்கன்னா 10 ரூபா விலையாகவும் நிலவரம் போயிட்டுருக்கு. இந்த விலை நிலவரமும் மகாராஷ்டிரா நாசிக்கில் வைத்து இந்த விலை நிலவரம், இதற்கு மேற்கொண்டு உங்களுக்கு கூடுதல் டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது அப்படிங்கிறதையும் வியாபாரிகள் கவனத்தில் கொள்ளவும். ஓகே, ஆனியின் வியாபார நிலவரத்தை பொறுத்தளவுக்கு மகாராஷ்டிரா நாசிக்கில் வந்து ஆனியன் வந்து குவிண்டால் 300 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் ஆனியன் பல விலையில் பல குவாலிட்டியில் பல சைஸில் போயிட்டுருக்கு. நான் வீடியோக்குள்ளே சொல்கிற விலை நிலவரங்கள் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம பார்த்தோன்னா வாங்கக்கூடிய மேக்ஸிமம் சைஸ் கூடுதலான சைஸ் உள்ள விலை நிலவரங்கள் மட்டுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மகாராஷ்டிரா போனீங்கன்னா 300 ரூபாய்க்கும் வாங்கலாம், 500 ரூபாய்க்கு வாங்கலாம், 400 ரூபாய்க்கு வாங்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இது நான் ஏன் சொல்கிறேன்னா,
போன வாரம் நான் லாஸ்ட்டு உங்களுக்கு நான் அந்த மானியின் விளை நிலவரங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது கமெண்டில் ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தார். அதாவது மெட்ராஸில் வந்து 100 கிலோ ஆனியன் வந்து 500 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தார். அது உண்மையாக தான் இருக்கலாம் வாங்கியிருக்கலாம். அதான் மகாராஷ்டிரில் வந்து 300 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கும் ஆனியன் கிடைக்குது, அங்கேயும் அந்த விலைக்கு இருக்குது. அந்த மாதிரி சை ஐட்டங்கள் நீங்கள் வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு குவிண்டால் 100 கிலோ ஆனியன் கூட 500 ரூபாய்க்கு நீங்கள் கண்டிப்பாக கொள்முதல் பண்ண முடியும். உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நான் வீடியோ கால் சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் சைஸுக்குள்ளது தான் நான் விலை நிலவரங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதனால் நீங்கள் தயவுசெய்து நம்ம வீடியோ கால் பார்த்து விலை நிலவரங்கள் போட்டு நீங்கள் குழப்பிக்கிற வேணாம். நான் மேக்ஸிமம் சைஸ் உள்ள 3 ஐட்டத்தை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு விலை நிலவரம் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கும் கீழே விலை நிலவரங்கள் இருக்குது, அந்த டீட்டெயிலு வேணுனாலும் கமெண்டில் தெரிவிங்க. நான் A to Z எல்லா நிலவரங்களும் உங்களுக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகே ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண நன்றி, டிஸ்லைக் பண்ண சாரி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.